இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. நாடு விடுதலை அடைந்த பிறகு 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் முன்னேற்றம் எதுவும் இல்லை என அமித்ஷா சாடல். பிரணாப் முகர்ஜி மகளுக்கு முகநூலில் ஆபாச வார்த்தைகளை வெளியிட்ட நபர் கண்டுபிடிப்பு. பணமோசடி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தொழிலதிபர் ஏசி முத்தையா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. இலங்கை போர் கைதிகள் மர்ம மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்தக் கோரி மே 17 இயக்கத்தினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம். சென்னை செம்மொழி தமிழாய்வு நடுவண் நிறுவனத்திற்கு கட்டடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் தகவல். இலங்கையில் மீனவர்களுடனான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பு படகுகள் விடுவிக்கப்படும் என நாராயணசாமி நம்பிக்கை. காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி 6 மாவட்டங்களில் 19ஆம் தேதி மறியல் போராட்டம், தமிழக விவசாயிகள் அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே நத்தம் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த மழை, வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. செம்மரம் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட 15 தமிழர்களை வரும் 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க திருப்பதி நீதிமன்றம் ஆணை. ரியோ ஒலிம்பிக்கில் 3000 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் இந்திய வீரர் லலிதா பாபர் தோல்வி. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.